அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக்கல் 12th படிச்ச ஒரு மாணவி கீழே விழுந்து இறந்த சம்பவம். அச்சம்பவத்தின் அடிப்படையில் அந்த மாணவியோட தந்தையார் திரு ராமலிங்கம் அவர்கள் வந்து ஒரு ரிப்பிடிஷன் ஃபைல் பண்றாரு ஹைகோர்ட்ல. மக்களுக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்னு சிபிசிஐடி என்கொயரி, இன்னொன்னு என் பொண்ணு கொலை பண்ணப்பட்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேரான ஒரு என்கொயரி. சோ இது ரெண்டுமே வந்து எடுத்திருக்காங்க கோர்ட்டு. ஒன்னு சிபிசிஐ என்கொயரி பொறுத்த அளவுக்கு அதுக்கு முதல் நாளே டிஜிபி உத்தரவு போடப்பட்டுருச்சு. சோ தட் இஸ் ரூல்ட் அவுட். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கிற அடுத்த ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த ரெப்பிடிஷன் மூலியமாக ஹைகோர்ட்டுடைய டைரக்ட் இன்டர்வெண்ட் கேஸா மாறுது மக்களை. அதனால ஒவ்வொரு ஹியரிங் போறப்பவும் சிபிசிஐடி தரப்புல இருந்து என்ன என்கொயரி பண்ணப்பட்டிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு வாய்தாலையும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா ஃபைல் பண்ணப்பட்டே இருந்திருக்கு ஹைகோர்ட்ல. அதன் அடிப்படையில போன வாய்தா நடந்ததை பாத்தீங்கன்னா சிபிசிஐடி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட வைக்கிறாங்க, முன்வைக்கிறாங்க கோர்ட்ல, ஓபன் கோர்ட்ல. அப்போ திரு சிவனானமனு ஜட்ஜா இருக்காரு, அவர் என்ன சொல்ற என்ன வைக்கப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, இந்த என்கொயரி லேட் ஆவதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாணவியின் தாய் தரப்பு தான். எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்கோம், பல சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாணவி யூஸ் பண்ண செல்போனை கேட்டிருக்கோம், அந்த செல்போன் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டை ஓபன் கோர்ட்ல பதிவு பண்றாங்க. இதை கேட்ட சிவஞானம் ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, மாணவி யூஸ் பண்ண போனை இமீடியட்டா வந்து என்கொயரி கொடுக்க சொல்றாரு, உத்தரவு ஒன்று போடுறாரு. இப்போ உத்தரவு போடப்பட்டதுக்கு அப்புறம் பல வாட்டி வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்றாங்க சிபிசிஐடி தரப்புல இருந்து. இந்த அம்மா போன் இல்லைன்னு ஒரு இவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஷீ இஸ் பிஸி வித் தி யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த உத்தரவு போட்ட உடனே அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பேட்டிலையும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல வந்து போன் காணாம போச்சுன்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல போன் உடஞ்சு போச்சுங்கிறாங்க, ஒரு இடத்துல போன் ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி பேசுறாங்க, போன் இல்லவே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. வெவ்வேறு மோடமா சொல்றாங்க அந்த அம்மா. ஒண்ணு, ரெண்டாவது நாங்க சிம்ம கொடுத்துடுறோம், போன் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, போனு தரமாட்டேங்கிறீங்க ரைட்டு, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து உங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டீங்க ரைட்டு, என்கொயரிக்கு நீங்களாவது வாங்கன்னு சொல்லிட்டு சிபிசிஐ தரப்பு வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அதுக்கும் இந்த அம்மா போகவே இல்லை, நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன்ற மாதிரி இந்த அம்மா பிடிவாதமா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய கதைகள்லாம் விட்டாங்க, எங்களுடைய தரப்பு உறவினர்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க, போன்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, எங்க தரப்பு உறவினர்கள் வந்து 5 hours விசாரிக்கிறாங்க, ஆனா அரெஸ்ட் பண்ண 2 hours விசாரிக்கிறாங்க, நிறைய கதைகள்லாம் விட்டுட்டே இருந்தாங்க இந்த அம்மா. ஸோ இவ்வளவு கதைகளும் இவ்வளவு கட்டுக்கதைகளும் இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு டிராமாக்கள்லாம் வந்து தொடர்ந்து 1.5 மாசம் தான் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க மக்களே. இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நேத்து வந்த வாய்தா 31/10/2022 வந்த வாய்தா வந்து தமிழகத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப ஈகரா பார்த்த வாய்தாவை நம்ம பாக்குறோம். ஏன்னா போன வாட்டியே சிபிசிஐ தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாங்க ஓபன் கோர்ட்ல, அதுக்கு உத்தரவும் போடப்பட்டிருக்கு. அந்த உத்தரவை இந்த அம்மா வந்து மதிக்கவே இல்லை, என்கொயரிக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த வாட்டி வந்திருக்க வாய்தால என்ன இவங்க சொல்லுவாங்க கோர்ட்ல, என்ன பதிவு பண்ணுவாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில கோர்ட் என்ன மாதிரி முடிவு எடுக்கும், ஜட்ஜ் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு நேத்தி வாய்தா. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி நேத்து ஜட்ஜ் லீவு மக்களே. ஸோ அதனால கோர்ட் ஊழியர்களே வந்து டேட் போட்டிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ 14th November அட்ஜர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க நேத்தி. பட் இன்னொரு தகவல் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாள் ஜட்ஜ் வந்துருவாரு. ஸோ வந்துட்டாங்கன்னா ஜட்ஜு கிட்ட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து சிபிசிஐடி ஃபைல் பண்ண போறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மக்களே. நம்ம இதுவரைக்கும் பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வாய்தா வரும், வாய்தால ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க, யுஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க, அதை விசாரிப்பார் ஜட்ஜு, விசாரிச்சு உத்தரவு பிறப்பிப்பார். இது வந்து ஆர்டரா வழியே வரும். இப்படிதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். பட் புதுசா பாத்தீங்கன்னா அட்ஜர்மெண்ட் டேட்டு 14th November போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு ஜட்ஜு வருவாரு, பிரசென்ட் ஆவாரு. பிரசென்ட் ஆகிறப்போ அங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண போறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எப்படி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. சப்போஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு ஈகரா இருக்கு மக்களே, உங்களுக்கும் ஈகரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்க, பண்ணாங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்ற தகவல் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற அந்த விஷயத்தையும் சப்போஸ் பண்ணல அப்படின்னா 14th November நடக்கக்கூடிய அந்த அடுத்த அட்ஜர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் பார்க்கப்பட வேண்டிய அட்ஜர்மெண்டா இருக்கு மக்களே. ஏன்னா என்கொயரிக்கு நம்ம வரமாட்டேங்கிறாங்க, போன் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
சிம்மு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜட்ஜி உத்தரவு போட்டு அந்த உத்தரவு மீதிக்காங்க, கோர்ட்டை வந்து அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே சேர்த்து வச்சு 14th November சிவில் தரப்பு என்ன சொல்ல போறாங்க, என்ன ஆர்குமெண்ட் போகுது கோர்ட்ல, என்ன புது உத்தரவு போட போறாங்க, என்ன மாதிரி காரசாம விவாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்களை மாதிரி அணுகிற பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களே. சப்போஸ் செலக்ட் சப்போர்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா என்ன ஃபைல் பண்ணாங்கன்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சப்போஸ் ஃபைல் பண்ணலன்னா 14th November would be the very great day or big day. எதிர்பார்க்கலாம் என்ன நடக்க போகுது பொறுத்து பார்க்கலாம் மக்கள். என்ன நினைக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.